ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக பாதுகாப்பு இருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதற்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கு எக்ஸாம் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் இதற்கான கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்ளை பண்ணலாம் அதற்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இதில் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வேலை வைப்பு எந்த ஊருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்பதான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்தில் எந்த வேலை போய் அறிவிச்சாலும் நான் உடனே போஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இது மட்டும் இல்லாம ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த குரூப்ல டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு சில கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நான் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பா வந்து ஒரு சில அப்டேட்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம குரூப் லிங்க் கீழே இருக்குது டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்க இப்போ நீங்க பாக்கிறதா இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதற்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துட்டு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பாதுகாவலர் செகண்ட் வந்து காவலர் ஓகேங்களா பாதுகாவலருக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது வந்து பூர்த்தியானவங்க தான் வந்து இதற்கு அப்ளை பண்ண முடியும் பட் காவலருக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது மினிமம் வந்து பதினெட்டு வயது வந்து பூர்த்தியாக இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா காவலர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தி வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாதுகாவலருக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது காவலருக்கு பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் பாதுகாவலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இதர தகுதிகள் அப்படின்னு ஒரு சில தகுதிகள் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுடைய ஹைட் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதே மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி வந்து சென்டிமீட்டர் வந்து விரிவடைந்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பாதுகாவலர் அப்படிங்கிற அந்த போஸ்டுக்கு வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கீழே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தேவையான ஆவணங்கள் எல்லாமே இணைச்சு மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணனும் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறு பர் மந்த்துக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சமூக பாதுகாப்பு இருந்து கொடுத்துருக்காங்க இதற்கான ஜாப் லொகேஷன் வந்து உங்களுக்கு மதுரையில் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வேலை வைப்பு உங்கள் ஊருக்கு அறிவிக்கும் போது நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டிய முகவரி வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதற்கு முன்னாடி இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக மதுரை டாட் என்ஐசி டாட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் கூட போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியரக கூடுதல் கட்டிடம் அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா விருப்பம் அப்ளை இது வந்து ஊதியத்தின் அடிப்படையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க வந்து டிபார்ட்மெண்ட் வந்து முடிவு பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்க சமூக பாதுகாப்பு துறையில் இருந்து வேலை வை அறிவிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது மாவட்டத்திற்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் உங்க மாவட்டத்தினுடைய பெயரை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி